சட்டப்பிரிவு 370 நீக்கியதற்கு எதிரான வழக்கில் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் 4 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு வழங்கியது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன் இணைகிறார். ஜோ மகேஸ்வரன், அந்த தீர்ப்பில் மேலும் என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருக்கு, முழுமையான விவரங்களை சொல்லலாம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு 370 பிரிவின் கீழ் சிறப்பு அந்தஸ்து வழங்குகின்ற அந்த சட்டப்பிரிவானது கடந்த 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நீக்கப்பட்டது. இதை எதிர்த்து பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டன. அந்த வழக்கினுடைய விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு விசாரித்து வந்தது. அந்த வழக்கில் தான் இன்றைக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் 370 சட்டப்பிரிவு என்பது ஒரு தற்காலிகமாக ஏற்பாடாகத்தான் இருந்தது. அதை எப்படி நிரந்தரமாக வைத்திருக்க முடியும் என்று அரசு தரப்பிலே வாதத்தை முன்வைத்தார்கள். அரசு தரப்பிலே சொலிசிட்டர் ஜெனரல், அட்டர்னி ஜெனரல் உள்ளிட்டோரெல்லாம் வாதாடி தங்களுடைய இதற்காக அரசு இதை நீக்கியது என்பதற்கான வாதத்தை முன்வைத்திருந்த நிலையில் இதற்கு எதிர்த்து தொடுக்கப்பட்ட பல்வேறு மனுக்கள் அனைத்துமே ஒரு மனுவாக விசாரிக்கப்பட்டன. அதிலே இது ஒரு சிறப்பு பொருத்தப்பட்டிருக்கிறது, உடனடியாக அது அரசியல் சாசன அமைப்பில் எப்படி அதை நீக்க முடியும், இதற்கு பிறகுதான் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் என்பது ஜம்மு காஷ்மீர் என்ற லடாக் என்று 2 யூனியன் பிரதேசங்களாகவும் அது மாற்றப்பட்டது. இது அரசமைப்புக்கு எதிரானது, சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டதற்கு என்ன நோக்கத்திற்காக வழங்கப்பட்டதோ அதற்கு எதிராக இருக்கிறது என்றெல்லாம் எதிர்த்து மனு தாக்கல் செய்தவருடைய தரப்பிலிருந்து வாதங்களை கபில் சிபல் உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் வைத்தார்கள். இந்த சூழல் தான் இந்த தீர்ப்பானது தற்பொழுது உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சந்திரசூட், சஞ்சய் கிஷன் கவுர், சஞ்சீவ் கவுனா, பி ஏ கவாய், சூரியகாந்த் உள்ளிட்ட ஆகியோர் 5 நீதிபதிகளை கொண்ட அமர்வு தற்போது தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறது. தற்போது வந்திருக்கிற தகவல், கிடைத்திருக்கிற முதல்கட்ட தகவலின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது 3 விதமான தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் ஆகியோர் ஒரு மாதிரியான தீர்ப்பையும், மற்ற 2 நீதிபதிகள் ஒரு மாதிரியான தீர்ப்பையும், மற்றொரு நீதிபதி ஒரு தீர்ப்பையும், 3 விதமான தீர்ப்புகள் தற்போது வழங்கப்பட்டது. தீர்ப்பினுடைய விவரங்கள் படிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. முழுமையான விவரங்கள் அடுத்தடுத்த ஒரு சில நிமிடங்களில் முழுமையான விவரங்கள் தெரிய வரும். சூர்யா, ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தான சட்டப்பிரிவு 370 நீக்கியதற்கு எதிரான வழக்கில் 3 விதமான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு வந்ததற்காக நன்றி ஜோ மகேஸ்வரன்.